கொழும்பிலுள்ள பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இரவு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் உயர்மட்ட பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடைபெற்றது போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் நிரந்தர சமாதானத்தை கட்டியெழுப்பிய ராணுவம் உட்பட அரச படையினரை பழிவாங்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவர் தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர் அது மாத்திரமன்றி மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் வெளியிட்ட அவசர அறிக்கையொன்றில் அரசாங்கத்தின் உத்தேச காணாமல் போனோர் பணியகம் ராணுவத்தை பழிவாங்குவதற்கான நிறுவனம் என குற்றம் சாட்டியிருந்த நிலையிலேயே இந்த பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ரான் விஜயவர்தன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹெட்டி ஆராய்ச்சி பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் படையினரை காவு கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது என்று உறுதியளித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால படையினரை பழிவாங்க அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக மஹிந்த உட்பட கூட்டு எதிர்க்கட்சியினர் தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்தார் அரசியல் லாபங்களுக்காக படையினரை முன்வைத்து சிலர் பிரசாரம் செய்து வருவதாகவும் மைத்ரிபால குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை படையினரை பலப்படுத்தவும் அவர்களுக்கான நலன்புரி சேவைகளை மேலும் விஸ்தரிக்கவும் தற்போதைய அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார் பாதுகாப்பு படையினரின் எதிர்காலம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் நடவடிக்கைகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது படை வீரர்களின் குடும்ப அங்கத்தவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நலன்புரி நிகழ்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் பற்றி ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்து கொண்டார் கரையோர பாதுகாப்புக்காக கடற்படையினரின் அனுசரணையில் நடைமுறைப்படுத்தப்படும் நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டதோடு சுற்றாடல் அமைச்சு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் கடற்படை ஆகியன இணைந்து இதற்கான புதியதொரு செயற்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் தேவைப்பாட்டை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் தேசிய மாணவர் படையணியினை பலப்படுத்தல் தொடர்பாகவும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் சிறந்த மற்றும் ஒழுக்க விழுமியம் நிறைந்த எதிர்கால சந்ததியினரை நாட்டில் உருவாக்குவதற்காக நாட்டின் அனைத்து கல்லூரிகள் மற்றும் மத்திய கல்லூரிகளில் மாணவர் படையணியினை ஏற்படுத்துமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார்